வணக்கம். இன்று April 13, 2019 மிஸ்டர் சேன் நியூஸ் வழங்கும் கரூர் மாவட்ட செய்திகளுடன் ரேகாராம். கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரைக்கு ஆதரவாக பொதுமக்களிடையே பேசி வாக்கு சேகரிக்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சனிக்கிழமையான இன்று மாலை கரூருக்கு வருகை தரவுள்ளார். மதுரையில் இருந்து புறப்பட்டு பிரச்சார வேனில் வரும் அவருக்கு கரூர் மாவட்ட எல்லையில் தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. பின்னர் அரவக்குறிச்சி கடைவீதி, கரூர் பேருந்து நிலையம், மனோகரா கார்னர், ரவுண்டானா ஆகிய பகுதிகளில் திறந்த வேனில் நின்று கொண்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரைக்கு ஆதரவு கேட்டு பிரச்சாரம் செய்யவுள்ளார். அதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் NR சிவபதியை ஆதரித்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள கிருஷ்ணராயபுரம் சித்தலவாய் பேருந்து நிலையம், குளித்தலை பேருந்து நிலையம் முன்பு திறந்த வேனில் நின்றவாறு பிரச்சாரம் செய்யவுள்ளார். அரவக்குறிச்சியில் இன்று மாலை 6:30 தொடங்கப்பட இருக்கிற முதலமைச்சர் பிரச்சாரம் 9:30 குளித்தலையில் நிறைவு பெறுகிறது. முதலமைச்சர் வருகை தர இருப்பதையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வரும் 18 நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு தேர்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் உள்ள 267 வாக்குச்சாவடிகளுக்கும் தேவையான வாக்குப்பதிவு எந்திரங்கள், கட்டுப்பாட்டு எந்திரங்கள் ஏற்கனவே கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சீல் வைக்கப்பட்ட அறையில் போலீஸ் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வாக்குப்பதிவு எந்திரத்தில் சின்னங்கள் பொருத்துவதற்காக பாதுகாப்பான அறையில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து எந்திரங்களையும் கோட்டாட்சியரும் உதவி தேர்தல் அலுவலருமான லியாகத் அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் வெளியே எடுக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து வாக்குப்பதிவு எந்திரத்தில் சின்னங்களை பொருத்தும் பணியில் அதிகாரிகள் பலர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். அப்போது அங்கு வந்த பெரம்பலூர் மாவட்ட வருவாய் அலுவலர் அழகிரிசாமி சின்னங்கள் பொருத்தும் பணியை பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளார். அவ்வப்போது குளித்தலை பகுதியில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. இதனால் வாக்குப்பதிவு எந்திரங்களில் சின்னங்கள் பொருத்தும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மின்தடை காரணமாக இப்பணிகளை விரைவாக முடிக்க முடியாமல் அதிகாரிகள் சற்று சிரமத்திற்குள்ளாகினர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள பரஞ்சேவள்ளி நால்ரோடு புதூரைச் சேர்ந்தவர் நாகராஜ், இவரது மனைவி பத்மா, இவர்களுக்கு திருமணமாகி ஒரு மகனும் மகளும் உள்ளனர். இந்த நிலையில் கணவருடன் ஏற்பட்ட தகராறில் பத்மா கோபித்துக் கொண்டு அவரது தந்தை பழனிசாமி வீட்டிற்கு சென்று விட்டார். இந்த நிலையில் தனது தந்தையிடம் காங்கேயத்திற்கு சென்று மாத்திரை வாங்கி வருவதாக கூறிவிட்டு கடந்த 8 வீட்டிலிருந்து சென்று உள்ளார். ஆனால் திரும்பி அவர் வீட்டிற்கு வரவில்லை. இதனால் பழனிசாமி பல்வேறு இடங்களில் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் நேற்று கரூர் மாவட்டம் கோமுப்பாளையம் காவேரி ஆற்றின் ஓரத்தில் ஒரு பெண் பிணமாக கிடப்பதாக வேலாயுதம் பாளையம் போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது. அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை மீட்டுள்ளனர். பின்னர் இதுகுறித்து விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் அங்கு பிணமாக கிடந்தது காணாமல் போன காங்கேயத்தைச் சேர்ந்த பத்மா என்பது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த பழனிசாமி சம்பவ இடத்திற்கு வந்து தனது மகள்தான் என்று அடையாளம் காட்டியுள்ளார். இதனையடுத்து பத்மாவின் உடலை காவேரி ஆற்றின் கரையில் வைத்து போலீசாரின் முன்னிலையில் அரசு டாக்டர்கள் பிரேத பரிசோதனை செய்து உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். இதுகுறித்து வேலாயுதம் பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து குடும்ப தகராறில் பத்மா ஆற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறேதும் பிரச்சனையா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் கோவை ரோட்டில் TNPSC, ரயில்வே, வங்கி, ஆசிரியர் தகுதித் தேர்வு உள்ளிட்ட அரசு போட்டித் தேர்வுகளுக்காக பயிற்சி அளிக்கும் ஒரு தனியார் பயிற்சி மையம் செயல்படுகிறது. இங்கு படிக்கும் மாணவர்கள் சிலர் நேற்று கரூர் டவுன் பேருந்து நிலையத்திற்கு வந்து புகார் மனு ஒன்று கொடுத்துள்ளனர். அந்த மனுவில், நாங்கள் அனைவரும் பட்டப்படிப்பு, முதுகலை பட்டப்படிப்பு உள்ளிட்டவை படித்திருக்கிறோம், அரசு பணிகளில் சேருவதை இலக்காக கொண்டு கரூரில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் படித்து வருகிறோம். இந்த நிலையில் அந்த பயிற்சி மைய நிர்வாகத்தினர் எங்களிடம் இருந்து கட்டணத்தை பெற்றுக் கொண்டு சரிவர பாடம் நடத்துவதில்லை, மாறாக பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்களையும் அடிக்கடி மாற்றம் செய்து விடுகின்றனர். இதுகுறித்து பயிற்சி மைய நிர்வாகத்தில் புகார் அளித்த போதிலும் அதனை கண்டுகொள்வதில்லை. எனவே இன்னும் சில மாதங்களில் அடுத்தடுத்து அரசு பணிக்கான பல்வேறு போட்டித் தேர்வுகள் வர இருப்பதால் எங்களை தயார்படுத்திக் கொள்ளும் பொருட்டு உரிய முறையில் பயிற்சி அளிக்க வழிவகை செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட போலீசார் இதுபற்றி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பயிற்சி மைய நிர்வாகத்தினரை அழைத்து மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உரிய முறையில் பயிற்சி அளிக்குமாறு அறிவுறுத்தி அவர்களை போலீசார் அனுப்பி வைத்தனர்.
கரூர் ஜவஹர் பஜாரில் உள்ள தலைமை தொலைத்தொடர்பு நிலையம் முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தொலைத்தொடர்பு ஊழியர் சங்க மாவட்ட துணைத்தலைவர் ஜி கார்த்திகேயன் தலைமை வகித்துள்ளார். மாவட்ட நிர்வாகிகள் ஆர் ராஜா, அப்பாஸ் மந்திரி, பெத்துராஜ், குருசாமி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்துள்ளனர். இதில் பங்கேற்றோர் BSNL விருப்ப ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியுள்ளனர். கரூர் மாவட்டத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலையாக 42 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்படுகிறது. இத்துடன் கரூர் மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றது. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 944-28-7938 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchennews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.